நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, எண்ணங்கள் தெரியல, உணர்ச்சிகள் தெரியல, ஏதோ ஒரு ஸ்புரணம். அந்த ஸ்புரணம் கூட கேள்விப்பட்டது கிடையாது, புரியுதா? அந்த இடம் வந்து ஒரு இடமாவே இருக்காது. ஜெயலட்சுமியினுடைய உடம்புக்குள்ள மனசுக்குள்ள ஒரு இடமாவே இருக்காது. எப்படி இருந்து சொல்லுங்க, அந்த ஸ்புரிப்பா உணர்றது அப்படின்னா மைண்டா இல்ல உடம்பா? அது எப்படி அது தெரியுது இல்ல, அது ஸ்புரிப்பா உணர முடியுதுல, உணர்றது எதுன்னு? இப்ப வந்து உணர்வு தானே தன்னை வெளிப்படுத்தும். உணர்வு இருக்கிறதுனாலதான் உணர்வு மேல மைண்ட் வந்து போர்வை மாதிரி போத்திண்டு வருது, சரியா? ஆழ்ந்த உறக்கம் இருக்கு. எங்க இந்த கனவு வந்தது? தூக்கம். அப்படின்னா தூக்கம் என்ன? கனவுல பயங்கர டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, உடம்புல ஒரு மாற்றம் இல்லை. அங்கேருந்து நீங்க தடுக்கி படிக்கட்டுல கூட விழுந்து முன்னூறு படிக்கட்டு, ஐயோ செத்து படு போறேன், என்ன பிடிங்கணும், யாரோ வந்து அப்படி தடுக்கிற மாதிரி பாக்குறீங்க. பார்த்தா அதே கட்டுல எழுந்துக்கிறீங்க முள்ளமா. பார்த்தா படிக்கட்டும் இல்லை, மலையும் இல்லை, எதுவும் இல்லை, உடம்புல ஒரு டேமேஜ் கிடையாது. ஆனா அந்த உடம்புக்கு மலை படிக்கட்டுல கிடுகிடு கிடு கிடு கிடுன்னு அது 200 படிக்கட்டும் 300 படிக்கட்டும் உருண்டு வருது. அங்க எங்க அடிப்படுறதெல்லாம் தெரிஞ்சுனே உருண்டு வந்து போறேன்ற அளவுக்கு தெரியுது. நான் செத்துப்பட்டு போறேன், காப்பாத்துங்கோ அப்படின்ற அளவுக்கு வந்து துல்லியமான அனுபவங்களா வந்து தடால்னு வந்து வேக்கிங் ஸ்டேட்டு வந்து உள்ள நுழையிறது. ரெண்டுமே எங்கேருந்து நுழையிறது? தூக்கத்திலேருந்து நுழையிறது. தூக்கத்திலேருந்து தான் கனவு வருது, தூக்கத்திலேருந்து தான் விழிப்பு நிலையம் வருது. ரெண்டுமே கனவு தான், ரெண்டுமே மனத்தினுடைய கற்பனைகள்னால தான். மலை படிக்கட்டு, மலையில நீங்க தனியா இருக்கிறது, இந்த தனியா இருக்கிற தன்மை, தனியா இருக்கிற தன்மைன்றதுல தான் வந்து ரமண மகரிஷி வர்றார். புரியுதா? இந்த தனியா இப்ப வந்து இந்த உங்களுக்கு சொல்றீங்கல்ல, நான்ற அந்த ஒரு ஸ்புரணம், ஸ்புரணம். இப்ப இந்த ஸ்புரணம்ன்ற வார்த்தை ஸ்புரணம் இல்லை. அதை நீங்க வந்து எதிரிட்டு அறிய முடியுமா? அறிய முடியாதா? எதிரிட்டு நீங்க அறிய முடியுமா? ஆமா, அது வந்து அதை நீங்க எப்படி பார்க்கலாம்னா, பொய்களை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க உள்ள. புரியுதா? பொய்கள் எப்படி, பொய்கள்ன்றது ஃபர்ஸ்ட் எது ஃபார்ம் ஆகும் சொல்லுங்க? ஃபார்ம் தான் ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஒரு பற்றி உண்டாகும், ஒரு பற்றி நிற்கும், உருவம் இருக்கு எல்லாத்துக்கும். இந்த அகம் சுப்புரணத்துக்கு கூட ஏதாவது உருவம் இருக்கான்னு பாருங்க. அடுத்த விசாரம் நான் சொல்றேன் உங்களுக்கு, சொல்றேன் நான் இப்போ. புரியுதா? உங்களுடைய இப்போ அடுத்தது பண்ண போறோம், ஒரு சமாதி திருப்பி. புரியுதா? அதுல வந்து உருவம், அந்த அகஸ்புரணம்ன்றது என்ன வடிவம் அப்படி இந்த முயற்சி கூட பண்ணி பார்க்காதீங்க. ஸ்புரணம்ன்ற வார்த்தை வரும்போது அந்த ஸ்புரணம்ன்ற வார்த்தையை நிறுத்துங்க. ஏன்னா வார்த்தை பின்னாடி தான் வருது. வார்த்தைக்கும் எப்பவுமே படம் எடுத்துருவா, அப்புறமா தான் டப்பிங் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒண்ணு பாட்டை முன்னாடி எடுத்துருவாங்க, நடிக்க வைப்பாங்க, நடிக்க வச்சு திருப்பி கோப்பாங்க பாட்டை, வசனங்களை பின்னாடி கோப்பாங்க, அங்கேயும் பேச வைப்பாங்க, ஆனா அங்க பேசினது சரியா இருக்காது, உருவமும் அதனோட பேச்சும் சரியா இருக்காது. ஆனா இங்க வந்து அவ்வளோ ஸ்பிளிட் செகண்ட்ல, அதே ஒரு நேனோ செகண்டுங்க, அந்த வார்த்தை வரத்துக்கு முன்னாடி நீங்க ஜம்ப் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன் வந்து இதை மாத்திரம் இந்த சாதனங்களை வந்து வாழணும் வாழணும்னு ஏன் சொல்றேன், இங்க வந்து தான் ஆகணும் ஒவ்வொருத்தரும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. இங்க வராமெல்லாம் ஆன்ம ஞானம் கிடையவே கிடையாது. ஆன்ம ஞானம் இல்லாம இங்க வந்து எல்லாம் பொய்யாட்டம் போயிட்டே இருக்கும், பிரபஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் தன்னை பெண்ணாவும் ஆணாவும் கதாபாத்திரங்களும் நினைச்சு 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 சீரழியும் நான், சீரழிக்கும் நான். புரியுறதா? அதனாலதான் இங்க உத்தம சாதகன் என்ன பண்றான், அன்பயஸ்ட் ரிசர்ச், ஆன்மீகத்துல வாழுதல், கத்துண்டு நோட்ஸ் எடுத்துண்டு சொல்லிக் கொடுக்குறோம். பயங்கர ஏதோ ஆயிருந்தாதான் இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும், இப்படி சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது வாழ்க்கை. சோ இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய அத்தனை இது நாள் வரைக்கும் ஜெயலட்சுமியா இருந்த தன்மைகள் எல்லாம் எப்பவுமே வந்துன்னா இருக்கு, வந்துன்னே இருக்கு. அது ஃபர்ஸ்ட் வந்து அது அது வருது, அதுல வந்து மேல வார்த்தைகள் கோர்க்கப்படுகின்றன. ஜெயலட்சுமி நான் ரூபத்திலிருந்து வேகமா சரசரன்னு வருவாங்க அதை ஆளுமை கொள்றதுக்கு.
ஒரு குழந்தை வந்து நீங்க எல்லாத்தையும் சர்வசாதாரணமா இதெல்லாம் ஞானம் வந்து 24 hours எல்லா இடத்துலயும் ஓப்பனா சொல்லி கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு. நம்ம தான் அந்த பார்வை இல்லை. ஒரு குழந்தைய பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்க மாட்டான், அதாவது அந்த பொருளுக்கு அந்த டாய்க்கு வந்து ஆசைப்பட மாட்டான். அதே அவன் வயசுக்கு அதே ஹைட்டுக்கு அதே வெயிட்டுக்கு அவ்வளோ உண்டு சைஸ்ல இன்னொரு பையன் எதிர் வீட்டுல வச்சிருந்தான்னா இவனுக்கு பிடிவாதம் வந்துடும், எனக்கு அது வேணும். இப்ப அந்த உருவமா ஆயிடுத்து அவனுடைய கர்மா, புரியுதா? அந்த கர்மாவை வந்து எனக்குன்னு சொல்லி நான் ஆக்கிடுத்தது, புரியுதா? இப்போ நானையும் அந்த உருவத்தையும் பிரிக்க முடியாது, ஒலியையும் உருவத்தையும் பிரிக்கவே முடியாது. ஆனா இங்க பிரிக்கிறோம், இதுதான் ரமண மகரிஷி. சும்மா விளையாடிட்டு போல, அவர் வந்து வாழ்ந்துட்டு ஏதோ மௌனியா இருந்துட்டு போல, சாரமா கொடுத்துருக்காரு.